நான் உலகில் பல நாடுகளுக்கு சென்றவன். இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்றம் போல வனப்பும் வலிமையும் வசீகரமும் நிறை இந்த பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. இந்த பாராளுமன்றம் இருக்கும் பொழுது சென்ட்ரல் விஸ்தா என்கிற பெயரில் 25,000 கோடி ரூபாய்க்கு ஒரு புதிய பாராளுமன்றம் கட்டினார்கள். அதன் திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. இதுதான் இன்றைய இந்தியா. ஒரு குடியரசுத் தலைவரையே இந்த நாட்டில் துவம்சம் செய்கிறார்கள், யாரையும் மதிப்பதில்லை. இந்த அராஜகத்துக்கு, இந்த அடாவடித்தனத்திற்கு, இந்த அழிச்சாட்டியத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். தமிழ்கற்ற நாங்கில் சம்பத் சொல்லுகிறேன், இன்றைக்கு வந்திருக்கிற கருத்து கணிப்பின்படி 128 பிஜேபி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தாண்டாது. அதிகாரத்திற்கு இந்தியா கூட்டணி வரப்போகிறது. அடையாளம் காட்டப் போகிற இடத்தில் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு தேசிய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவனாக எங்கள் அண்ணன் ஸ்டாலின் விசுவரூபம் எடுத்திருக்கிறார். மகாபாரத குருஷேத்திரத்தில் அன்றைக்கு அர்ஜுனனுக்கு கண்ணன் காட்டிய விசுவரூபத்தை இன்றைக்கு ஸ்டாலின் இந்திய அரசியலில் எடுத்திருக்கிறார். நாடு முழுக்க மிகப்பெரிய மாற்றம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் வந்து, திருவனந்தபுரத்திலிருந்து விமானத்தில் புறப்பட்டு கோவைக்கு வந்து, கோவையில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் அண்ணன் ஸ்டாலின் கலந்து கொள்கிற நிகழ்வில் கலந்து கொள்ள ராகுல் காந்தி வருகிறார். ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட், அதுதான் அவருடைய ட்ரெஸ். இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ட்ரெஸ்ஸுக்கு விலை 11.5 லட்சம் ரூபாய் அவர் போடுற ட்ரெஸ். அதனுடைய வடிவமைப்பாளர் ஃபேஷன் டெக்னாலஜி படித்தவன், அவனுக்கு மாத சம்பளம் 5 லட்சம் ரூபாய். அவர் பயணம் செய்யக்கூடிய விமானம் 8,000 கோடி ரூபாய். அவருடைய சொகுசு வாழ்க்கைக்கு நிகராக என்னை கேட்டால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய அரசர்க்குள்ளே இப்படி நடந்ததில்லை, அப்படி ஒரு வாழ்க்கை. ஆனால் அவர் 400 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு, ஒரு பேண்ட் போட்டுட்டு, ஒரு மாணவனை போல ஓடி ஓடி வருகிறார் ராகுல் காந்தி. சாலையில் தடுப்ப கடப்பதற்கு அவரே கால் வைத்து தாண்டி எதிரில் இருக்கிற ஒரு இனிப்பகம் சென்று இனிப்பகத்தில் இருக்கிற இனிப்புக்கெல்லாம் பெயர் கேட்கிறார். இது பாதுஷா, இது ஜிலேபி, இது லட்டுன்னு எல்லாம் கடையில் இருக்கிறவங்க பெயர் சொல்லி அவருக்கு பிடித்த கொஞ்சம் இனிப்புகளை வாங்கி பொட்டலத்தில் வைத்துவிட்டு காசு கொடுத்து அந்த இனிப்பை வாங்குகிறார். பிஜேபிக்காரனா கடையே வாங்கிடுவான். அவர் காசு கொடுத்து இனிப்பை வாங்கிவிட்டு சடசடவென்று சாலையை கடந்து காரில் ஏறி இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து அந்த இனிப்பை அண்ணன் ஸ்டாலின் கையிலேயே கொடுக்கிறார். நாம் தித்திப்பான அனுபவங்களை வருகிற காலத்தில் சந்திக்கப் போகிறோம் என்பதற்கு இந்த இனிப்பு அடையாளம் என்று சொல்லி கொடுக்கிறார். நான் இந்திய அரசியலில் என்னுடைய அனுபவத்தில் நான் யாரையும் அண்ணன்னு சொன்னதில்லை, இப்போது சொல்லுகிறேன், மை எல்டஸ்ட் பிரதர் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் என்று ராகுல் காந்தி சொல்லுகிறார். இப்பொழுது சங் பரிவார் கூட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. சங் பரிவார் கூட்டத்தினுடைய 6 கால்கள் இன்றைக்கு அசைகின்றன. மோடியினுடைய முகத்தை பார்த்தால் பேய் அறைந்தது மாதிரி காட்சி தருகிறார். ராகுல் காந்தியின் முகத்தை பார்த்தால் அன்றலர்ந்த மலர் போல் அவர் புன்னகையாக இருக்கிறார். இதில் தேர்தல் வெற்றி தோல்வி என்பது மட்டுமல்ல, ஏனென்றால் நாட்டுக்கு ஆபத்து. இந்தியாவினுடைய எல்லையில் இருக்கிற அருணாச்சல பிரதேசம், அதில் 80 கிராமங்களினுடைய பெயரை சீனா சைன மொழியில் மாற்றி எழுதிவிட்டார். எதிர்வினை ஆற்றுகிற துப்பு இந்தியாவின் பிரதமருக்குண்டா?
மாலத்தீவு இன்றைக்கு கைவிட்டு போயிற்று. ஏனென்று கவலையாவது பட்டீர்களா? அம்பன்தோட்டா துறைமுகத்தில் இன்றைக்கு இலங்கை ஆக்கிரமித்து விட்டது. உங்கள் கண்டனத்தையாவது தெரிவித்தீர்களா? இன்றைக்கு என்ன ஆயிற்று? எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க போனால் 3027 மீனவர்கள் உன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் மீனவன், கடலாடு மீனவன், கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான், காலமெல்லாம் கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கடலாடும் மீனவனுடைய மனைவியினுடைய கரிசிமணி மாலை விற்று அவன் கடலாடுவதற்கு உருவாக்கிய படகு சூறையாடப்பட்டது மட்டுமல்ல, சிங்கள காடையர்களால் கடவாளப்பட்டது. உலகத்தின் 4வது பெரிய இராணுவத்தை வைத்திருப்பதாக நீ அலட்டிக் கொள்கிறாய். ஆனால் உன்னுடைய காலடியில் கிடக்கின்ற ஒரு சுண்டைக்காய் நாட்டை எங்கள் மீனவர்களை தொடாதே என்று எச்சரிப்பதற்கு கூட உன்னால் முடியவில்லை. இந்தியாவினுடைய கோபுர பெருமையை குட்டிச்சுவராக்கிவிட்டார். இந்தியாவினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு பாபாளத்தில் போய்கொண்டிருக்கிறது. மதத்தை மட்டுமே இந்த நாட்டில் மூலதனமாக வைத்து ஒரு வெறுப்பரசியலை இன்றைக்கு அவர் செய்கிறார். நான் சமதவர்களின், சிராஜிமல்லத்தவர்களின் மகள் ஃபாத்திமாவை சந்தித்த பொழுது கேட்டேன். நான் அலைவீசும் கடலோரம் தேங்காய்ப்புட்டினத்தில் குஞ்சு மூசா புலவர் மகாநாட்டை என்னுடைய சீரியர் திருமலர் மீரான் பிள்ளையோடு சேர்ந்து நடத்தியவர். காரைக்காலில் நபிநாதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழாவை சமதவர்களின் தலைமையில் கலந்து கொண்டு பேசியவன் நான். இப்படி நமக்குள் ஒரு இணக்கமும் உறவும் இருக்கிறது. இந்த உறவை சீர்குலைத்து ஒரு ஒற்றை கலாச்சாரம் என்கிற சிமிழில் இந்த நந்தவனமாம் இந்தியாவை அடைப்பதற்கு இன்றைக்கு அவர்கள் RS சித்தாந்தப்படி அதற்கு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். RS சொன்னது அதுதான் இன்றைக்கு அவர்களுடைய அஜெண்டா. அதை இன்றைக்கு அமல்படுத்துவதற்கு அரசியல் சட்டத்தை கூட இந்த நாட்டில் மதிக்காத ஒரு எதேச்சாதிகார போக்கு இன்றைக்கு அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். இங்கே சமூக நல்லிணக்கம்தான் இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. ஆனால் BJP கட்சி அதை கெடுப்பதற்கு பார்க்கிறது. மோடியினுடைய அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமிய பிரதிநிதி கூட மோடியின் அமைச்சரவையில் இல்லை. அந்த கட்சி இன்றைக்கு உயர் சாதிக்காரன் கையில் சிக்கி இன்றைக்கு மேலாதிக்கம் செய்யக்கூடியவர்கள் இந்தியாவை தங்கள் காலடிக்கு கீழே கொண்டு வர துடிக்கிறார்கள். ராமர் கோவில் கட்டினார்கள், நமக்கு அதிலே உடன்பாடுதான். ராமனை மதித்த நாடுதான் எங்கள் நாடு. கம்பன் கழகத்தில் பேசியவர் தான் கலைஞர். 10,000 பாட்டு ராமனுக்காக எழுதியவன் எங்கள் தேரெழுந்தூர் கம்பன். அவன் 10,000 பாட்டு எழுதுவதற்கு இன்றைக்கு பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்தவன் திருவண்ணை நல்லூர் சடையப்பு வள்ளல். அந்த ராமன் பெயரால் இன்றைக்கு நீங்கள் ஒரு அரசியல் செய்கிறீர்கள். ராமன் ஒரு வேடனாக பிறந்தவன், அவனுடைய பெயர் குகன். கைகேயி வாங்கிய வரத்தால் கூனி செய்த சதியால் ராமன் மகுடமிழுந்து காட்டுக்கு அனுப்பப்பட்டான். அவனை காட்டின் எல்லையில் வரவேற்றவன் ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப், குகன் என்கிற வேடம். ராமனை பார்த்தவனுக்கு தேனும் மீனும் கொடுத்தான். அந்த தேனும் மீனும் கொடுத்த பொழுது அபச்சாரம் என்றார்கள். ராமன் சொன்னான், அவன் மீன் கொண்டு வந்திருக்கிறான், இது கடலின் ஆழத்தில் கிடைப்பது, அது அவன் அன்பின் ஆழத்திற்கு அடையாளம். அவன் தேன் கொண்டு வந்திருக்கிறான், இது மலையின் உயரத்தில் கிடைப்பது, இது அன்பினுடைய முதிர்ச்சிக்கு காரணம் என்று ஒரு காட்டு வேடன் கொடுத்த தேனை மீனையும் வாங்கி கொண்டான் குகன். என் பெருமைக்குரியவர்களே, சுக்ரீவன் ராமனைப் போல மனைவி இழந்தவன். சுக்ரீவன் ஒரு குரங்கினத்தை சார்ந்தவன். சுக்ரீவனிடத்திலே ராமன் சொன்னான், என் மனைவி சீதாவை மீட்டதற்கு பிறகு மீட்பதற்கு முன்னால் உன்னுடைய மனைவியை மீட்டுத் தருவேன் என்றான். மீட்டு கொடுத்தான்.
ஒரு குரங்கினத்தில் பிறந்த சுக்ரீவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் ஸ்ரீராமன். என் பெருமைக்குரியவர்களே, அண்ணன் மீது அளக்க முடியாத பாசம் வைத்திருந்தான். ஆனாலும் அவனுடைய பெண்மிழி சேரலை ஏற்பதற்கு விபீடனன் தயங்கினான். அந்த விபீடனன் அன்றைக்கு சரணாகதி என்று சொல்லி ராமன் காலடியில் போய் விழுந்தான். அண்ணனை மறந்து தன்னையே நம்பிய வீடனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று இலங்கை சாம்ராஜ்யத்தை ஒரு அரக்கனுக்கு தாரை வறுத்து கொடுத்தான் ராமன். நீங்கள் அப்படி செய்தீர்களா? அப்படி செய்வீர்களா? எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தூத்துக்குடி தொகுதியினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், குலசேகரப்பட்டணம் ஏவுகணை தொடக்க விழாவிற்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தகுதியில் அவர் மேடைக்கு வருகிறார். நீ இந்தியாவின் பிரதமர் என்ற தலைமையில் என்ற தகுதியில் மேடைக்கு வருகிறாய். நீ விழித்து பேசுகிற பொழுது, அட்ரஸ் படுகிற பொழுது, அந்த தொகுதியினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கனிமொழியின் பெயரை நீ உச்சரிக்கவில்லை, உச்சரிக்க உனக்கு மனமில்லை. இன்றைக்கு சொல்லுகிறேன் டானா தெருவில், எங்கள் கனிமொழியின் பெயரை உச்சரிப்பதற்கு நீ தயங்கினாய். உன்னுடைய பெயரை உச்சரிப்பதற்கு இனிமேல் இந்தியாவில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிற அளவிற்கு இந்த நாட்டில் உனக்கு ஒரு நெருக்கடி வரும். இதைவிட ஆட்டம் போட்ட தலைவர்கள் எப்படியெல்லாம் முடிந்து போனார்கள் என்ற வரலாறு அது சொல்லப்போனால் விடிய விடிய பேச வேண்டியது வரும். நீங்கள் என்றைக்கு எங்கே கொண்டு விட்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டில்? இன்றைக்கி நீங்கள் பத்திரிகையில் விளம்பரம் தருகிறீர்கள். இந்த நாட்டில் பேய் மழை பொழிந்தது, பெரு வெள்ளம் சூழ்ந்தது, இடரில் சிக்கி தவித்தீர்கள். தலைநகர் சென்னை வாழத்தகுதி இல்லாத ஊர் என்று பேச்சு வந்தது. திக்கெல்லாம் புகழ்கிற திருநெல்வேலி சீமையில் பொங்கி பிரவாகம் எடுத்து ஓடுகிற பொருணை நதி என்கிற தாமரபரணி திருநெல்வேலி ஊருக்குள் புகுந்து 24 அடி உயரத்திற்கு பகைந்தது. காயல்பட்டினம், அந்த கடல் சூழ்ந்த காயல்பட்டினத்தில் 90 சென்டிமீட்டர் மழை பெய்தது. உப்பு காற்று வீசக்கூடிய தூத்துக்குடி கடலில் புதைந்தது மாதிரி ஒரு சோகம் அங்கே அரங்கேறியது. முதலமைச்சர் தடிகொண்டு பலர் தலையில் அடித்ததைப் போல, இடி வந்து இதயத்தில் விழுந்ததைப் போல துடித்தார். சீப் செக்ரட்டரி சிவதாஸ் மேனா ஐஏஎஸ் அவரிடத்தில் சொல்லி, தூத்துக்குடிக்கு உடனே நெல்லைக்கு உடனே புறப்படுங்கள், அங்கேயே இருந்து நிவாரணப் பணியை மேற்கொள்ளுங்கள் என்று ஒரு சீப் செக்ரட்டரி ஐஏஎஸ் அதிகாரியை நிவாரணப் பணி மேற்கொள்ள சொல்லி அவரும் 10 நாள் முற்றுகையிட்டு நிவாரணப் பணியை மேற்கொண்டார் என்றால், ஒரு சீப் செக்ரட்டரியை நிவாரணப் பணியை மேற்கொள்ள அனுப்பி வைத்த முதல்வர் இந்திய அரசியல் வரலாற்றில் ஸ்டாலின். அவர் 10 நாள் இருந்தார். தங்கம் தென்னரசு தலைமையில் 10 அமைச்சர்கள் முற்றுகையிட்டு இருந்தார்கள். நீ வந்தாயா? நீ திருவரங்கம் வந்தாய், நீ இந்த நாட்டில் அரிச்சல் முனை வந்தாய், நீ ராமேஸ்வரம் வந்தாய், பாதிக்கப்பட்ட நெல்லை மக்களுக்கு சென்னை மக்களிடத்திலே ஒரு பரிவோடு எப்படி இருக்கிற என்று கேட்க வந்தாயா? நீ வரல. முதலமைச்சர் உதவி கேட்டார். நாம் வாங்குகிற இடத்தில் இருக்கிறோம், அவர்கள் தருகிற இடத்தில் இருக்கிறார்கள். நீ குஜராத்தில் பூகம்பம் வந்த பொழுது விமானத்தில் பயணித்து பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2 லட்சம் கொடுத்தாய். எங்களுக்கு எதுவும் தரவில்லை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார், ராஜ்நாத் சிங். இந்தியாவினுடைய நிதியமைச்சர் உலக பேரழகி வந்தார், பார்த்தார், பார்வையிட்டு விட்டு போய்விட்டார். மத்திய அரசிடமிருந்து குழு வந்தது, பார்வையிட்டு சேதங்களை மதிப்பிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன், தமிழக அரசினுடைய நிவாரணப்படி எங்களுக்கு திருப்தி அளிக்கிறது என்று சான்றிதழ் தந்து விட்டு போனார்கள். முதலமைச்சர் டிசம்பர் 19 டெல்லி செல்லுகிறார். அங்கே போய் பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கிறார். 7:30 மணிக்கு கொடுக்குறான் டைம். எனக்கு தெரிஞ்சு இப்படி எந்த பிரதமரும் இவ்வளவு அசிங்கமாக நடந்ததில்லை. நீ 12 மணிக்கு டைம் கொடுத்துருந்தா 12 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி அண்ணன் ஸ்டாலின் சென்னைக்கு வந்திருப்பார். நீ 7:30 மணிக்கு கொடுத்த, அவருடைய பயணத்தை திட்டமிட்டு முடைக்கிறாய். நிதி கேட்டோம், தரல. அடுத்தது என்ன செய்வது? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை
தன்னுடைய உயரத்தை மறந்து அண்ணன் டி ஆர் பாலு, உங்கள் வேட்பாளர் தயாநிதி மாறன், கனிமொழி, திருமாவளவன், நவாஸ்கனி எல்லா எம்பிக்களும் சென்று இந்த நிதியை உடனே விடுவீங்கள் என்று கேட்டார்கள். டிசம்பர் 27க்குள் விடுவிப்பேன் என்று வாக்குறுதி தந்தார் அமித்ஷா. இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு காசு வரவில்லை. இந்த அநியாயக்காரர்களை நீங்கள் அங்கீகரித்தால் உங்கள் தலைமுறை உங்கள் கல்லறையில் காரி துப்பும். இவ்வளவு அநியாயமாக செய்வான். ஆனாலும் இருக்கிற நிதியை வைத்து சமாளிக்கின்ற அண்ணன் ஸ்டாலின் 6000 ரூபாய் தந்தார். ஒரு மாவட்ட செயலாளர் நெல்லைக்கு மட்டும் 75 லட்சம் ரூபாய்க்கு நிவாரணப் பணிகளை அனுப்பி வைத்தார். அந்த துயரத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டோம். நீங்கள் பங்கெடுத்தீர்களா எடப்பாடி பழனிசாமி? நீ பங்கெடுத்தாயா? நிதி உதவி செய்யுங்கள் என்று நீ மத்திய அரசுக்கு நிர்பந்தம் கொடுத்தாயா? நீ ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர், நீ ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிறவன். உனக்கு அறிவில்லை என்பது உனக்கே தெரியும். ஆனால் நீ ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிறவன். தமிழ்நாடுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று நீ ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தாயா? நீ இல்லை. இங்கே கிண்டி ராஜ்பவனில் ஒரு ஆளுநர் இருக்கிறார், அகில உலக ஆணழகன் போட்டியில் ஆண்டுதோறும் தங்கப்பதக்கம் வாங்குகிறவன். அவன் இந்த நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றி தரக்கூடிய தீர்மானங்கள் அனைத்திலும் கையெழுத்துப்பட மறுக்கிறார். நீ அந்த ஆளுநரிடத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு உங்கள் ஒப்புதலை அளிக்கிற வகையில் கையெழுத்து போடுங்கள் என்று ஒரு நாள் கேட்டாயா? இல்லை. 7.5% இடஒதுக்கீடு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீ ஒரு அவசர சட்டம் போட்டாய் முதலமைச்சராக இருந்த காலத்தில். அன்றைக்கு இந்த கைலாசம் கமிஷன் 10% கொடுக்க சொன்னான், நீ 7.5% தந்தாய். அன்றைக்கு கையெழுத்து போட்டாரா? அன்றைக்கு இருந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் போடலை. ஆனால் கையெழுத்து போடு என்று உனக்காக ராஜபவனில் போராட்டம் நடத்திய தலைவன் அண்ணன் ஸ்டாலின். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு பார்க்காமல் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நெடுநிற்கும் நடுவாய், வல்லார்க்கும் மாட்டார்க்கும் மரமளிக்கும் மரமாய் அண்ணன் ஸ்டாலின் அரசியல் செய்கிறார். இந்த நாட்டில் எடப்பாடி எப்படியாவது தமிழ்நாட்டில் தன்னுடைய கணக்கை நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்க வேண்டும் என்று கருதுகிறார். நான் கொஞ்சம் அறத்தின்பால் நம்பிக்கை உள்ளவன். அறத்திற்கு உயிர் இருக்குமானால், நீதிக்கு சக்தி இருக்குமானால், நியாயத்திற்கு வலிமை இருக்குமானால் எடப்பாடியினுடைய அரசியல் அத்தியாயம் இந்த தேர்தலோடு முடிந்துவிடும். ஏனென்றால் முதலமைச்சர் நீ ஒன்றும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவன் அல்ல. சசிகலாவினுடைய தயவால் கிடைத்த மகுடம். நீ அவர் உட்கார்ந்து இருந்த இடத்தில் நாற்காலிக்குள்ளே போன நாற்காலி, நீ காலில் விழுந்து அந்த மகுடத்தை வாங்கினாய். பரப்பன அக்கரஹாரம் சிறைக்கு கண்ணீரோடும் கவலையோடும் அவர் புறப்பட்டு சென்ற பொழுது அவரையே கட்சி விட்டு நீக்கினாய். உலகத்தில் நன்றி கொண்டவர்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். சிராஜ் உத்தவலாவை கல்கத்தா புரட்சியில் மீர்ஜாபர் காட்டி கொடுத்தான். வீரபாண்டிய கட்டப்பொம்மனை எட்டப்பன் காட்டி கொடுத்தான். அற்பத்தரமான வெள்ளி காசுகளுக்காக கர்த்தர் இயேசுவை என்றைக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்தவர்கள் காலம் காலமாக இருந்திருக்கிறார்கள், இருந்து வருகிறார்கள். அவர்களை விட மோசமான கைவன் நீ. அந்த அம்மையாரை நீ கட்சி விட்டு நீக்கினின்னு என்று அறிவித்தாய். உனக்கு மனச்சாட்சி இல்லை, மனிதாபிமானம் இல்லை. ஒரு அநாகரிகமான அரசியலை நீ முன்னெடுத்து செல்லுகிறாய். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் பிஜேபி கட்சிக்கு பாடை கட்டப்படும். எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் அத்தியாயத்திற்கு முடிவுரை எழுதப்படும். அதற்காகத்தான் நிற்கிறார் தயாநிதி மாறன். அவரை கைவிட்டு விடாதீர்கள், அவரை காப்பாற்றித் தாருங்கள். பண்டிகளின் முன்னால் முத்தொய் சிதறவிடாதேயுங்கள். பரிசுத்தமானதை நாக்கிக் கொடாதேயுங்கள். ஆழ்விற்று பொன் வாங்கி ஒரு செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள். வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள்.
கனியிருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். உங்கள் மீது தயவு காட்ட தயாநிதிமாறன் தயாராக இருக்கிற பொழுது இவரை விட்டு இன்னொருவரை தேர்ந்தெடுக்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள் என்று கேட்டு இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்வதால் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.